வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி மைக்ரோ இரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2021லேயும் 2016லேயும் சிமிலர் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஹவு டு வாட் எக்ஸ்டென்ட் உட் த மைக்ரோ இரிகேஷன் ஹெல்ப்ஸ் டு சால்விங் இந்தியாஸ் வாட்டர் க்ரைசிஸ். இந்த க்வெஷ்சனில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன க்வெஷ்சன் ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்தியாவில் ஆல்ரெடி வாட்டர் க்ரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைக்ரோ இரிகேஷன் இந்த வாட்டர் க்ரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஹவு எப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டு வாட் எக்ஸ்டென்ட், இந்த ரெண்டு க்வெஸ்சன் இது. ஆக்சுவலாக டு வாட் எக்ஸ்டென்டுன்றதையும் சொல்லிடணும், எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறதையும் சொல்லிடணும். ஸோ நம்ம அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து 2021 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 2016 வாட் இஸ் த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் இன் இன்க்ரீஸிங் த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம இதுக்குண்டான ஆன்சரை பார்க்க போகிறதுல. ஸோ இங்கேயே நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா ஒன்றும் கிடையாது, வாட்டரை எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, மைக்ரோ இரிகேஷன் எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே கீ டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ இரிகேஷன். இப்போ மைக்ரோ இரிகேஷனை பற்றி நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபேக்ட் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடணும். பெனிஃபிட்ஸ் என்னது, நம்ம சிம்பிளாக ஜென்ரிக்காக தெரிஞ்சது தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட். மைக்ரோ இரிகேஷன் பண்ணுறது மூலமாக வாட்டரை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ஃபர்டிகேஷன், மல்ச்சிங், ரூட் டார்கெட்டட் இரிகேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ்னு சொல்லி சொல்லலாம். டு த வாட் எக்ஸ்டெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வாட்டர் சேவ் பண்ணலாம், ஃபர்டிலைசரை சேவ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது பிளான்ட் க்ரோத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஷோர் பண்ணலாம், பெட்டர் பிளான்ட் க்ரோத்தை, வீட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு வந்து இந்த மைக்ரோ இரிகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிட்டி ஆயோகோட ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் இன்ட்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நிட்டி அயோக்ஸ் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் 2019 ஷோஸ் 75% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு டு நாட் ஹாவ் அக்சஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் ஆன் தேர் ப்ரிமிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட் பேஸ்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடறோம். காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா, நிட்டி அயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஷ்சன், ஓகேங்களா. ஸோ நிட்டி அயோக் ரிலீஸ் பண்ணுற காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கே அக்சஸ் இல்லை, ஓகேங்களா, அந்த ப்ரிமிசஸ். மோர் ஓவர் த அக்ரிகல்ச்சர் செக்டர் யூசஸ் 78% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யூஸ்ட் பை இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மேக்கிங் இட் கீ டிரைவர் ஆஃப் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் இந்தியா. ஸோ டைரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது 75% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸு வந்து அவங்க வீட்டுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி டிரெக்டாக இல்லை, ஓகேங்களா, அவங்களோட ப்ரிமிசஸில் இல்லை, அவங்க வெளியே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அப்போது யார் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறதையும் நிட்டி ஆயோக சொல்லிட்டாங்க. 78% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் பர்டன் இது தான். என்னென்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டரும் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டரும் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியே இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் ஸ்கேர்சிட்டி யாருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு, அதாவது நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் வீடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஸ்கேர்சிட்டியாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க, நிட்டி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லா மைக்ரோ இரிகேஷன் டாபிக்ஸ், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டான இன்ட்ரொடக்ஷன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி சப் டாபிக்ஸை சூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்க்கணும். அப்படியே க்வெஷ்சனில் இருக்கிறத எடுத்து நம்ம சப் டாப்பிக்காக தான் சூஸ் பண்ணுறோம். ஹவு டு வாட் எக்ஸ்டென்ட் உட் த மைக்ரோ இரிகேஷன் ஹெல்ப் டு சால்விங் இந்தியாஸ் வாட்டர் க்ரைசிஸ். என்னது பெருசாக நம்ம யோசிக்கல, அப்படியே க்வெஷ்சனில் இருக்கிறத எடுத்து சப் டாப்பிக்காக யூஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்டார் செக்டாராக பிரிக்கிறோம். அதாவது க்வெஷ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு வாட் எக்ஸ்டென்ட், எப்படி அண்ட் ஆல்சோ டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த எக்ஸ்ட்ரீம் வரையுமே.
க்ராப் செலெக்ஷன் அண்ட் இன்டென்சிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டட் ஏரியா என்னது, அக்ரிகல்ச்சர் தான், அதிகமான அக்ரிகல்ச்சர் தான் அதிகமான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் கன்சம்ஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் டார்கெட் பண்ணுறோம், க்ராப் செலெக்ஷன் அண்ட் இன்டென்சிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா, நம்ம எப்பயுமே சுகர் கெயின், பேடி, வீட்டு இது மாதிரி ஹை வாட்டர் கன்சப்ஷன் கிராப்பாக வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸு, அது மீன்ஸ் பேடி, வீட்டு, சுகர் கெயின், இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், வைடர் ரேஞ்ச் ஆஃப் த கிராப்ஸ். நம்ம ஆக்சுவலாக மோரார்லெஸ் மோனோ கிராப்பிங்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அது எக்ஸப்ஷன் மீன்ஸ், அது ஒரு சில இடத்துல எக்ஸப்ஷனாக இருக்கலாம், பட் மேக்ஸிமம் இன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், பஞ்சாபில் வந்து கம்ப்ளீட்டாக வீட் அண்ட் ரைஸ், நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து ரைஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரைஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் நம்ம ரைஸ் வந்து என்னது, வாட்டர் கன்சியூமிங், மோர் வாட்டர் கன்சியூமிங் கிராப். சுகர் கெயினும் அதே மாதிரி தான். நம்ம யூபியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து சுகர் கெயின் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இப்போ ஆக்சுவலாக இப்போ யூபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கங்கா, யமுனா இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகுது, ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. பட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒன்லி சுகர் கெயினுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாட்டர் இன்டென்சிஃபிகேஷன் கிராப்பை யூஸ் பண்ணுறது மூலயமா நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராப்பை வந்து கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணணும். அதுக்காக ரைஸு வீட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே, அதாவது கல்டிவேட் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. நம்ம இன்னும் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி, இட் இஸ் லைக் கோல்டன் எரா அப்படிங்கிற மாதிரி தான். ஹார்டிகல்ச்சரை நம்ம எந்தளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் அதிகமாகும். ஒரு ஃபார்மருக்கு வீட்டும் ரைஸும் போடுறதை விட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் வாட்டர் எஃபிஷியன்ட் வெரைட்டிஸ் இப்போலாம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள், ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக கிராப் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கிராப்ஸ், மேக்ஸிமம் நம்ம மோனோகல்ச்சர் மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபார்மிங் போயிட்டு இருக்கு, அதை நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் மேலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாட்டர் எஃபிஷியன்ட் வெரைட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட், கிராப் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஒன்று தான் க்ராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, க்ராப் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்ஸ், ஆப்டிமைஸ்ட் வாட்டர் யூஸ் அண்ட் என்ஹான்ஸ்ட் ஓவரால் வாட்டர் எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர். இது போன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இரிகேஷன். ஸோ நம்ம டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ இரிகேஷன். ஸோ மைக்ரோ இரிகேஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ஆகும், வாட்டர் கண்டிப்பாக வாட்டர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஓகேங்களா? மினிமைசிங் வாட்டர் லாஸஸ் த்ரூ எவாப்ரேஷன் அண்ட் ரன் ஆஃப். இப்போது நார்மலாக வந்து தண்ணி பாய்ச்சறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவாயில் தண்ணி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து வெட்டி வெட்டி எல்லாம் பாத்தியே விட்டுட்டுருப்பாங்க. சரிங்களா? பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் இட், அவ்வளோதான். ஓகேங்களா? இட்ஸ் லைக் இந்த கேனலில் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி பாத்தி கட்டி இந்த மாதிரி வாட்டர் இப்படி போகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மைக்ரோ இரிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரெக்டாக ஃபஸ்ட்டு மைக்ரோ இரிகேஷனோட ஃபஸ்ட் எய்மே டிரெக்டாக பிளான்ட்டோட ரூட்ஸை டார்கெட் பண்ணுறது தான். அப்போது இப்போ மைக்ரோ இரிகேஷன் பண்ணுறது மூலயமா வாட்டர் வந்து வாட்டர் ரன் ஆஃப், எவாப்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாசஸ், இது எவாப்ரேஷன் வாட்டர் ரன் ஆஃப் எல்லாமே வாட்டர் லாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சேவும் ஆகுது நமக்கு, வாட்டர் சேவிங்ஸ் அரவுண்ட் 30-70% எந்தளவு வாட்டர் சேவ் ஆகுது, நம்ம ஒரு பர்சன்டேஜும் சொல்கிறோம், 30-70% ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது த்ரூ மைக்ரோ இரிகேஷன். நெக்ஸ்ட், கிரவுண்ட் வாட்டர் சேவிங். மைக்ரோ இரிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கம்மி பண்ணிடுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? வாட்டர் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா மைக்ரோ இரிகேஷன்னால நம்ம வந்து டைரெக்டாக பிளான்ட்ஸுக்கு மட்டும், தேவையில்லாத பிளான்ட் எல்லாமே வளராது, வீட்ஸ் கண்டிப்பாக வரைய வராது. இப்போது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து க்ராப் ஏரியான்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ கிராப் ஏரியாவில் இந்த லைனில் கிராப் இருக்குது, இந்த லைனில் கிராப் இருக்குது, இந்த லைனில் கிராப் இருக்குது. இப்போ மைக்ரோ இரிகேஷன் மூலமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக இந்த இந்த லைனில் மட்டும்தான் அவங்க வந்து பைப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டைரெக்டாக ரூட்டுக்கு, அந்த பிளான்ட்டோட ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரிமைனிங் ஏரியாஸ் எதுவுமே இப்போ நமக்கு வந்து ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே வாட்டர் வந்து ரீச் ஆகாது. இப்போ நார்மல் இரிகேஷனில் என்ன ஆகும்னா, வாட்டர் ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த ரிமைனிங் வாட்டர் இந்த ஏரியாவிலையும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வீட்ஸ் டெவலப் ஆகும். வீட்ஸ் டெவலப் ஆகிறது பிளான்ட்டையும் பாதிக்கும், சேம் டைம் வாட்டர் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நம்ம இந்த நம்ம ஆக்சுவலாக நம்மளோட டார்கெட்டட் பிளான்ஸை தாண்டி நிறைய வீட்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா, டார்கெட்டட் பிளான்ட்டுக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் அண்ட் டார்கெட்டுக்கு பிளான்ட்டுக்கு போக வேண்டிய வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். அதனால் நம்மளோட அவுட்புட்டும், ஒரு ஃபார்மரோட அவுட்புட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்டர் டிமாண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைக்குது, வீட் அவுட் பண்ணுது. ஏன்னா வீட்ஸ் வந்து தேவையில்லாத தண்ணி இல்லைன்னா வீட்ஸ் வளர்கிறதும் கம்மியாயிடும், மீன்ஸ் களை. ஸோ தேவையில்லாத செடிகள் வளர்கிறதும் கம்மியாயிடும். இது மூலயமா நம்ம வந்து எக்காலஜிக்கல் பேலன்ஸும் கொண்டு போகலாம், வாட்டர் எக்கோசிஸ்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஃபைனல், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபர்டிகேஷன், ஃபர்டிலைசர் ப்ளஸ் இரிகேஷன். அதாவது நம்ம வந்து ஃபர்டிலைசரை வந்து நம்ம தண்ணி கூடயே கலந்து விடுறது, சரிங்களா? ஸோ அது வந்து மைக்ரோ இரிகேஷன் மூலமா விடும்போது நியூட்ரி, அதாவது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்டிமைஸ் த நியூட்ரிஷன் டெலிவரி. ஸோ இது என்ன பண்ணுவோம், நியூட்ரிஷன் டெலிவரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணிடும். ஸோ என்னென்னா, கரெக்டான ப்ராப்பர் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூட்ரிஷன் பிளான்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர், ஒரு அன்எஜுகேட்டடாக, அதாவது எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் தெரியாத ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவார், மொத்தமாக ஃபர்டிலைசரை கொண்டு போய் தண்ணியில், மீன்ஸ் தண்ணியில் கலந்து விட்டுருவாங்க. அரல்ஸ் ஃபர்டிலைசரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத, அவர் மோர் தேன் ஆப்டிமம் லெவலேருந்து யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு கெமிக்கலும் ஃபுட்டோட கலந்து வந்துடும். பட் நம்ம ஆப்டிமம் லெவலில் ஃபர்டிகேஷன் மூலயமா ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது ஆப்டிமம் நியூட்ரிஷன் டெலிவரி, கரெக்டான நியூட்ரிஷன் வந்து அந்த பிளான்ட்டுக்கு டெலிவரி ஆகும். ரெடியூஸ்டு ஃபர்டிலைசர், ஃபர்டிலைசரோட இது யூசேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நியூட்ரிஷன் லீச்சிங், அதாவது தண்ணியில் அடிச்சுட்டு போகிறது, அதிகமான தண்ணி யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அந்த மினரலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியோட தண்ணியாக கலந்து போயிடும், சரிங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து மைக்ரோ இரிகேஷன் பண்ணுறது மூலயமா நியூட்ரிஷன் லீச்சிங்கையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், நியூட்ரிஷன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிகேஷன், ஃபர்டிலைசர் ப்ளஸ் இரிகேஷன். இது வந்து மைக்ரோ இரிகேஷனில் ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ராப் செலெக்ஷன், க்ராப் இன்டென்சிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து க்ராப் டைவர்சிஃபிகேஷன், நெக்ஸ்ட் இரிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் சேவ் ஆகுது, ஃபர்டிகேஷன். ஸோ கன்க்ளூஷன், கன்க்ளூஷன் வந்து எப்படி கொண்டு போகிறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கன்க்ளூஷன். ஸோ எப்படி மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் கேன் பிளே அ க்ரூஷியல் ரோல் இன் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சஸ்டைனபிளுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் நடக்குது, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் நடக்குது, வாட்டர் லாஸை மினிமைஸ் பண்ணுது, ஆப்டிமம் க்ராப், ஆப்டிமைஸ் த க்ராப் க்ரோத் அக்கார்டிங் டு த தல்வாய் பேனல். தல்வாய் பேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட்டோட இதை கன்க்ளூட் பண்ணுறோம். மைக்ரோ இரிகேஷன் கேன் லீட் டு 40% ஆஃப் வாட்டர் சேவிங், 45% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் 50% இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆஃப் தி ஃபார்மர், ஃபார்மர், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான தல்வாய் பேனல் கமிட்டி வந்து மைக்ரோ இரிகேஷன் ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40% ஆஃப் வாட்டர் சேவிங்கும், 45% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, 50% இன்க்ரீஸ் இன் இன்கம். ஸோ இந்த அளவு ஃபார்மர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற ரிப்போர்ட் வந்து தல்வாய் பேனல் கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் ரிலேட்டடாக எந்த, ஆக்சுவலாக இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து இரிகேஷன் அண்ட் மைக்ரோ இரிகேஷன் ரிலேட்டடாக எது வந்தாலையும் நம்ம இன்ட்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கன்க்ளூஷன் வந்து மைக்ரோ இரிகேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எது வந்தாலையுமே, இது வந்து மைக்ரோ இரிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, அக்ரிகல்ச்சரில் வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் வந்தாலையுமே நம்ம வந்து இந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் தல்வாய் பேனல் கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இதோட PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.